அனைவருக்கும் வணக்கம். மனமது செம்மையானால் அப்படின்ற தொடரில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சிந்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லமாக இருக்கட்டும், நம்முடைய கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அல்லது தாய் தந்தை உறவாக இருக்கலாம், எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நமக்கு ஒரு சிறு எண்ணம் இருக்கும், நாம் சொல்வதை தான் அவர்கள் கேட்க வேண்டும், நம்முடைய கட்டுக்குள் தான் அவர்கள் இருக்க வேண்டும் அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா. ஒருவேளை நீங்கள் வந்து அலுவலகர்கள் கூட இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பெரிய குழு தலைவராக இருக்கலாம், டீம் லீடுன்னு சொல்லுவோம், அந்த தலைவராக இருக்கலாம், உங்கள் கீழே பணிபுரியவங்க எல்லாருமே நீங்கள் சொல் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் எப்படி தெரியுமா, நாம் வந்து மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் ஒரு வெளிப்பாடு தான். சரி, அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் நாம் என்ன செய்வது, அதன் விளைவுகள் என்னன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வையும் பார்க்க போகிறோம். நம்ம வந்து அடுத்தவர்களை அடிமைப்படுத்தும் எண்ணம், அதாவது அந்த எண்ணம் எப்படி இருக்குன்னா, அந்த பொருள் முழுக்க என்னுடையது, அது அப்படி செயல்பட்டால்தான், என்னுடைய பேச்சுக்கு இணங்கி செயல்பட்டால்தான் எனக்கு மகிழ்ச்சின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா. இந்த ஒரு சிறிய எண்ணம் வரும் பொழுதே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் அவர்களை அடிமைப்படுத்தவில்லை, நீங்கள் தான் அடிமையாக இருக்கிறீர்கள். ஒரு உதாரணத்திற்கு, என்னுடைய கீழே பணிபுரியவர் வந்து இப்படிப்பட்ட செயலை செய்தால்தான் எனக்கு மகிழ்ச்சின்னு நான் நினச்சேன்னா, உண்மையிலேயே அவருக்கு நான் அடிமையா இல்லை அவர் எனக்கு அடிமையான வச்சு பாருங்கள். அவர் வந்து சுதந்திரமாக செயல்பட போகிறார், ஆனால் அவருடைய செயல்பாட்டின் மூலமாக நான் முழக்கப்படுகிறேன், அவருடைய செயல்பாட்டின் மூலமாக நான் வருத்தப்படுகிறேன். அப்போது என்னுடைய முழு ஆளுமை, அதனுடைய முழு ஆங்கிலத்தில் கண்ட்ரோல் சொல்லையா, அதாவது அந்த கட்டுப்படுத்தும் தன்மை முழுவதும் அவர்கிட்ட போயிடுது. ஆக நாம் அடிமைப்படுத்தக்கூடிய பொருள் அல்லது அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கப்படும் நபரிடம் நாம் அடிமையாகிறோம் என்பதுதான் உண்மை. ஆக இப்படி நாம் ஆகக்கூடாது, இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடக்கூடாதுன்னா என்ன பண்ணணுன்றத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு அருமையான கதையை பார்ப்போம். ஒரு அழகான ஊர், அந்த அழகான ஊரில் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் ஒரு குரு இருக்கார், ஒரு சீடன் இருக்கார். அந்த சீடன் கிட்ட வந்து அந்த குரு சொல்கிறாரு, நீ வந்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போப்பா, அந்த ஊரில் ஒரு ராஜாவோட அரண்மனை இருக்குது, அங்கே போய் தங்கு, தங்கிட்டு அந்த ராஜா கிட்டேருந்து நீ சில உபதேசங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது, நீ கிளம்புன்றார். உடனே இந்த சீடருக்கு ஆச்சரியம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய குருன்னு நான் உங்களை நம்பி தான் வந்தேன், உங்களை நம்பி கிட்டத்தட்ட இங்கே நான் ஒரு 15 வருஷம் இருந்தேன், நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் அந்த ராஜா கிட்டே போய் கற்றுக்க சொல்கிறீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றது. உடனே அந்த குரு சொல்கிறாரு, நான் தானேப்பா குரு, சொல் பேச்ச கேளு, நீ அந்த ராஜா கிட்டே போய் தங்கி நீ என்னன்றதை கற்றுக்கிட்டு வான்றார். அவர் குருவின் வார்த்தையை மீறக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக அந்த சீடன் அந்த ராஜா இருப்பிடத்துக்கு சென்றார். அந்த ராஜா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையை பார்த்த உடனே அந்த சீடருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா, செல்வ செழிப்புடன் இருக்கிறார், இப்படிப்பட்ட செல்வ செழிப்போடு உலக வாழ்க்கையில் முழுகி இருக்கிறதுக்கிட்ட நான் என்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்னு அந்த சீடர் நினைக்கிறாரு. அந்த எண்ணத்துடனே சீடர் அரண்மனைக்குள்ளே நுழைகிறார். அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வரவேற்கிறார், வாங்க வாங்க உட்காருங்க, உங்களை இவர் அனுப்பிச்சாரா அப்படின்ட்டு வரவேற்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு வேண்டாத இருப்பாக தான் உள்ளே போகிறார். ஏன்னா உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள், அதுக்கு அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்து நடனம் ஆடக்கூடிய நிகழ்ச்சிகள், கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் போகிறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சீடருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு புகைச்சல், ஏன்னா நாம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆசிரமத்தை போய் தங்கியிருக்கோம், அப்படி தங்கியிருக்கும் பொழுது நம்மளுடைய நிலையை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம், இப்போ மறுபடியும் இந்த பாழான உலகத்தில் வந்து விழுமா. அவர் முடிவு செய்கிறாரு, நான் இங்கே தங்க போகிறதில்ல, அது என் நிலையை குறைக்கும்னு முடிவு செய்கிறார். ஆனால் ராஜா சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தங்கிட்டு போங்க, இது என்னுடைய வேண்டுகோள் தாரு. ராஜாவின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நாள் தங்குவதற்கு சம்மதிக்கிறார் சீடர். அந்த இரவு கழிகிறது, முழுக்க முழுக்க சீடருக்கு விருப்பமே இல்லை. மறுநாள் காலையில் ராஜா சொல்கிறாரு, வாங்க பக்கத்தில் இருக்கிற அருவியில் போயிட்டு குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா அவருக்கு வந்து நம்ம கூடவே இருக்க வேண்டியது நம்முடைய தமிழர் பண்பு. அதுபோல் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, வாங்க போய் குளிப்போன்னு அந்த அருவிக்கு அழைத்து செல்கிறார். அந்த அருவிக்கு போன என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சீடருக்கு இருக்கிறது ஒரே ஒரு கந்தை துணி மட்டும்தான். அந்த கந்தை துணியை அந்த அருவிக்கு பக்கத்தில் அப்படி வச்சுட்டு கோவணத்தோட ஒரு அருவிக்குள்ளே இறங்குறாரு. ராஜாவும் இறங்குறாரு, எல்லாம் ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கும்போது என்னது பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க அரண்மனை பற்றி எரிகிறது. ராஜா சீடர் பார்த்து கேட்குறாரு, அங்கே பார்த்தீங்களான்றது. சீடருக்கு கோபம் கொதித்தெழுந்தது, என்ன அங்கே பார்த்தீங்களான்னு பொறுமையாக கேட்குறீங்க, என்னுடைய துணியெல்லாம் கரையோரமாக இருக்குது, அதெல்லாம் எரிஞ்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கிடுகிடுன்னு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது அவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, திரும்பி பார்க்குறாரு, ராஜா அங்கேயே தான் நிற்கிறார். இவருக்கு ஆச்சரியம், எரிகிறது உன்னுடைய அரண்மனை, எரியது உன்னுடைய பொருட்கள், எல்லாமே பெரிய பெரிய விஷயம், என்னுடையது ஒரே ஒரு கந்தை துணி மட்டும் தான் எரிய போகுது, ஆனால் அதை பாதுகாக்க நான் கிடுகிடுன்னு ஓடுறேன், ஆனால் நீங்கள் இப்படியே நிற்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டுட்டு சாஷ்டாங்கமாக விழுறார் ராஜா கால். அதுக்கு அந்த ராஜா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த அரண்மனை நான் பிறப்பதற்கு முன்னும் இருந்தது, நான் இறப்பதற்கு பிறகும் இருக்க போகிறது,
அந்த பொருட்களும் அப்படித்தான். நான் தான் அந்த அரண்மனை, அரண்மனை தான் எனக்கும் அந்த அரண்மனைக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் அந்த அரண்மனையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த சீடருக்கு ஒரு ஞானம் தோன்றுகிறது. அதாவது நாம் பொருட்களின் நடுவில் இருந்தாலும் அந்த பொருட்களுடன் நாம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். நீல மாளிகை கூட கோபுரமாக இருந்தாலும் அந்த ராஜா அந்த பொருட்களின் மீது ஒரு பற்றுடன் இல்லை. அந்த ராஜா தன்னுடையதாக நினைக்கவில்லை, தான் தானாக இருக்கிறார். அந்த ராஜா அரண்மனையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய துறவிக்கு சமானம். அந்த துறவி இருப்பது கந்தை துணியாக இருந்தாலும் அந்த கந்தை துணியின் மேல் பற்று வைத்ததனால் அந்த கந்தை துணிக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்னு நினச்சதுனால அந்த துறவி ஆசிரமத்தில் இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த போகிக்கு சமானம். ஆக நாம் எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோன்றது தான் முக்கியம். நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, நாம் வாழும் பொழுது அந்த பொருட்களின் மீது பற்று அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு துன்பங்கள் நிச்சயம். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே செயல், பிறரை நாம் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும், நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், அவர்களை சுதந்திரமாக இருக்க விடக்கூடாது என்கின்ற எண்ணங்களை நாம் அறவே விட வேண்டும். அப்படி விட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பன்மடங்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். நம்முடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்க கிடைக்க அவர்களே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, நான் இப்படி செஞ்சால் எப்படி, நான் என்னுடைய கருத்து. அவர்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதாவது அவர்களுக்கு பேசுவாங்க, மனதில் இருப்பதை தாராளமாக உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதாவது நான் இப்படி செய்யலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஆக ஆளுமைத்தன்மை என்பது உங்களுக்கு இயல்பாகவே அமையும். எப்போ அமையும்னா நீங்கள் பிறரை ஆளுமைக்கு உட்படுத்தாத போது உங்களுக்கு ஆளுமைத்தன்மையும். நீங்கள் மிகச்சிறந்த தலைவராக இருப்பீர்கள் எப்பொழுதென்றால் பிறரை அடிமைப்படுத்த நினைக்காத பொழுதுதான் நீங்கள் தலைமை பண்புக்கு தகுதி உள்ளவர்களாகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய திறன்கள் மேம்படும், உங்களுடைய இல்லத்தில் உறவுகள் மிக அழகாக மேம்படும். நீங்கள் வந்து சுதந்திர காற்றை ஒவ்வொரு உறவுக்கும் சுவாசிக்க அனுமதித்தீங்கன்னா நம்மளுடைய இல்லத்தில் மிகச்சிறந்த ஒரு இன்ப மனம் கமழும் என்பது ஐயமே கிடையாது. ஏனென்றால் மனிதர்கள் அனைவருமே சுதந்திரமானவர்கள், அவர்களை கட்டுப்படுத்த நினைக்கும் பொழுதுதான் பல தவறுகள் நிகழுது. அப்படிப்பட்ட தவறுகள் நிகழக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னா முக்கியமான விஷயம் நாம் கருத வேண்டியது, நாம் யாரையும் கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது என்பதுதான். சரி, இந்த அருமையான கருத்துடன் இந்த கதையையும் பார்த்தோம். இந்த கதையையும் நினைவுத்துக் கொள்ளுங்கள், இந்த கருத்தையும் நினைவுத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக அமையும். அருமையான கதையை பார்த்தோம், அருமையான கருத்தை பார்த்தோம். இது போன்ற அருமையான கருத்துக்களுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இது போன்ற கருத்துக்களை உங்களுடன் தெரிவிக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.